வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்னைக்கு பிரவேசிக்கால மனுஷியதாவோட கொஸ்டின் ஆன்சர் கவி பரீட்சை டிஜிஏ சந்தர் இது மூணும் பார்ப்போம். சாராம்சம் ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. கவி மைத்ரி சரண் குப்த் பசு பிரபுத்தி கிசை ககத்தே ஹேன். கவிஞர் மைத்ரி சரண் குப்த் அவர்கள் மிருக குணம் என்று எதை குறிப்பிடுகிறார்? பசு பிரவர்த்தினா மிருக குணம், மிருக குணம்னு எதை குறிப்பிடுறாரு? கவி மைத்ரி சரண் குப்த் ககத்தே ஹே ஹி அப்னே லியே ஜீனா பசு பிரவர்த்தி ஹே. கவிஞர் மைத்ரி சரண் குப்த் என்ன சொல்றார்னா, தனக்காக வாழ்பவர்களை மிருக குணமுடையவர்கள் என்று குறிப்பிடுகிறார். சுயநலமாக தான் மட்டுமே வாழணும்னு இருக்கிறவங்கள வந்து மிருககுணம் உடையவங்கன்னு சொல்கிறாங்க. மிருகங்கள் தான் தனக்கான உணவை தானே தேடி தான் மட்டும் சாப்பிடும், அதுதான் சொல்கிறாரு. ததிஜி நே கிஸ்கேலியே அப்னா அஸ்திஜால் தியா. ததிஜிங்கிற முனிவர் வந்து யாருக்காக தன்னோட முதுகெலும்பை கொடுத்தாரு? அஸ்திஜால்னா எலும்பு கூடு, இங்கே வந்து முதுகெலும்பை குறிக்குது. அவர் யாருக்காக முதுகெலும்பை கொடுத்தார்? ததிஜி நே தேவோன் கேலியே அப்னா அஸ்திஜால் தியா. ததிஜிங்கிற முனிவர் வந்து தேவர்களுக்காக, தேவோன்னா தேவர்கள், தேவர்களுக்காக தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தாரு. அசுரனை அழிப்பதற்காக, வஜ்ராயுதம் செய்யறதுக்காக ததிஜிங்கிற முனிவர் தன்னோட எது முதுகெலும்பை கொடுத்தாரு. அந்த முதுகெலும்பை தான் ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. கவி மைத்ரி சரண் குப்துஜி கே விசார் மே மனுஷிய கோன் ஹே. கவிஞர் மைத்ரி சரண் குப்ஜி அவர்களுடைய விசார்னா கருத்து, சிந்தனை, அவருடைய கருத்துப்படி, அவருடைய சிந்தனைப்படி மனிதர்கள்னா மனிதர்கள் என்றால் என்ன? கவி மைத்ரி சரண் குப்து கே விசார் மே அவரோன் கேலியே ஜினேவாலே கி மனுஷிய ஹே. கவி மைத்ரி சரண் குப்த் அவர்களோட கருத்துப்படி, சிந்தனைப்படி மனிதர்கள்னா எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களுக்காக வாழ்றவங்க தான் மனிதர்கள். அவரோன்னா பிறருக்காக, பிறருக்காக வாழ்பவர்களே மனிதர்கள். தனக்காக வாழ்றவங்க மனுஷங்க கிடையாது, மிருக குணம் உடையவங்கன்னு சொல்றாரு கவி மைத்ரி சரண் குப்த். கின்கோ உதார் மான்டேஹேன். கவி மைத்ரி சரண் வந்து யாரை வந்து உதாரணா அன்பான, அன்பான பர்சன்னு யாரை நம்புறாரு? கவி மைத்ரி சரண் குப்த் பரோபகாரிக்கோ உதார் மாட்டேகன். பரோபகாரினா பிறருக்கு உதவி செய்யறவங்க தான் அன்பான மனிதர்கள்னு கவி மைத்ரி சரண் குப்த் நம்புகிறார். நெக்ஸ்ட் வந்து கவி பரீட்சை டிஜிஏ போயட் இன்ட்ரடக்ஷன், கவிஞரை பற்றி ஒரு அறிமுகம். எக்ஸாமுக்கு வந்து 5 மார்க் கேட்பாங்க, 3 கொடுத்து 1 எழுதணும். ஸ்ரீ மைத்ரி சரண் குப்துஜி கா ஜன்ம் 1886 மேன் உத்தரப்பிரதேஷ் கே ஜான்சி ஜில்லே கே ஜிர்காவ் மேன் ஹுவாதா. ஸ்ரீ மைத்ரி சரண் குப்துஜி அவர் வந்து 1886 உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சிங்கிற ஜில்லாவில் ஜிர்காவ்ன்ற கிராமத்தில் பிறந்தார். ஆப்கோ ராஷ்டிர கவி மானா ஜாத்தாகே. அவர் வந்து ஒரு தேசிய கவிஞர் ஆவார். ஆப்கே பிதா வைஷ்ணவ் பக்த் ஓர் பிரிஜ் பாஷா கே கவிதே. அவங்க அப்பா வந்து ஒரு சிறந்த வைஷ்ணவ பக்தர், வைஷ்ணவனா விஷ்ணுவை வழிபடக்கூடியவர், சிறந்த வைஷ்ணவ பக்தர். அது மட்டும் இல்லாமல் பிரிஜ் பாஷானா கவிதை எழுதுறது மட்டும் இல்லாமல் அதை வாய்மொழியில் சொல்கிற திறமையும் பெற்றிருக்கக்கூடியவர். குப்துஜி கோ அப்னே பிதாஜி சே கவிதா லிக்னே கி பெர்னா மிலி. பெர்னானா இன்ஸ்பிரேஷன். மைத்ரி சரண் குப்தா அவருக்கு வந்து அவங்க அப்பா தான் கவிதை எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவங்க அப்பாவும் நல்லா கவிதை எழுதக்கூடியவர். அவரோட கவிதைகளை பார்த்து பார்த்து இவருக்கும் கவிதை எழுதணுன்ற ஒரு உத்வேகம் கிடச்சிச்சு. அதனால் அவங்க அப்பா தான் இவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். மகாவீர் பிரசாத் திவ்வேதி கே காரன் குப்துஜி கவிதா கே சேத்ரமேன் ஆயே. அவங்க அப்பா மட்டும் இல்லாமல் மகாவீர் பிரசாத் திரிவேதி அவரின் மூலமாகவும் இந்த கவிதை துறைக்கு மைத்ரி சரண் குப்த் அவர்கள் வந்தார்.
ஆக்கி கவிதா மென் காந்திவாத் கி சாப்ஹே. அவருடைய கவிதையில வந்து காந்தியினுடைய சிந்தனைகள் நிறைந்து காணப்பட்டுச்சு. சாகேத் மைத்ரிச்சரண் குப்துஜி கா மகாகாவியகே. சாகேத்ங்கிறது இவர் எழுதின நாவல். இதுக்கு வந்து இவருக்கு அரசு விருது கிடைத்தது. இது வந்து இவர் எழுதின ஒரு சிறந்த காவியம், மகாகாவியமாகும். ஜெயத்ரத்வத் பஞ்சவடி பாரத் பாரதி கிஷான் ஆதி ஆப்கே ஹண்ட் காவியகே. இந்த ஜெயத்ரத்வத் பஞ்சவடி பாரத் பாரதி கிஷான் இது எல்லாமே இவருடைய உற்பிரிவு காவியங்களாகும். அந்நிய கவியோன்சே திருஸ்கிருத் பாத்ரோன்சே குப்துஜி நே சகானுபூதி திகாயி. மித்த கவிஞர்களால் ஒதுக்கப்பட்ட பாத்திரங்கள் கேரக்டருக்கு வந்து இவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரோட காவியங்களை எழுதியிருக்காரு. சகானுபூதினா சிம்பத்தி, அவங்க மேலே அனுதாபம், இரக்கப்பட்டு பச்சாதாபப்பட்டு யாருமே குறிப்பிடாத ஒதுக்கப்பட்ட கேரக்டர்லாம் இவர் வந்து குறிப்பிட்டு அதை பற்றி நிறைய காவியங்கள் எழுதியிருக்காரு. லக்ஷ்மணனோட ஒய்ஃப் உர்மிளாவை பற்றியும் புத்தரோட ஒய்ஃப் யசோதரா பற்றியும் இவர் காவியங்கள் எழுதியிருக்காரு. எல்லாருமே புத்தரோட தியாகத்தை தான் குறிப்பிடுவாங்க, ஆனால் இவர் வந்து புத்தரோட ஒய்ஃப் யசோதரா பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கார். சாஹித் கேலியே ஆப்கோ ஹிந்தி சாகித்ய சம்மேளன் கா புரஸ்கார் மிலா. சாஹித்ன்ற நாவலுக்காக ஹிந்தி இலக்கிய மாநாட்டில் வந்து இவருக்கு விருது வழங்கப்பட்டது. அந்த நாவலுக்காக இவர் தேசிய விருது பெற்றார். ஆப் சன்சத் பி ரக் சுகேஹேன். இவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஆப்ஷன் 1964 மீன்ஸ் ஒர்க் சிதாரே. இவர் 1964 இயற்கை எய்தினார், சொர்க்கம் அடைந்தார், இறந்துவிட்டார். நெக்ஸ்ட் வந்து சந்தர்ப் சகித் பாவ் சம்சாயியே விசார் லோக்கி. அதிலிருந்து மனுஷக்கேலியே மறே அந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சந்தர்ப்னா குறிப்பு, எந்த இதுலேருந்து வந்திருக்கு, எந்த போயத்துலேருந்து வந்திருக்கு, அந்த போயத்தை எழுதுனது யார், அதை பற்றினா குறிப்புகள் நீங்கள் எழுதணும். எக் பத்தியாஸ் மனுஷியதா நாம கவிதாசே லியாகையாகே. இந்த கவிதை தொகுப்பானது மனுஷியதா அப்படின்ற பெயருடைய கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எக் ராஷ்டிரகவி ஸ்ரீ மைதிலிச்சரண் குப்துக்கு கவிதாகே. இது வந்து தேசிய கவிஞர் ஸ்ரீ மைதிலிச்சரண் குப்த் அவர்களுடைய கவிதையாகும். உதாரத்தா மனுஷியக்கா சச்சா ஆபரன் ஹே. ஆபரணா ஆர்னமெண்ட், ஜுவல்லரி, மனிதனுடைய உண்மையான ஆபரணம் அன்புதான். என்னதான் வளையல் செயின்னு போட்டிருந்தாலும் மனசில் அன்பு இருந்தாதான் அந்த அன்பு தான் நமக்கு அழகை தரும், பிறருக்கு உதவி செய்கிற குணம் தான் நமக்கு அழகை தரும். உதாரத்தாக்கே சம்பந்த் மேன் லிக்தே சமை கவி எக் பத்தியாஸ் ககத்தேகேன். சம்பத்னா ரிலேஷன், இங்கே வந்து கனெக்ஷன் குறிப்பிடுது. அன்பை தொடர்பு படுத்தி தான் இந்த கவிதை, இந்த பத்தியாஸ் இந்த கவிதை தொகுப்பு அமைஞ்சிருக்கு. மெயினாக அன்பை பற்றி தான் இதில் குறிப்பிட்டிருக்காரு. வியாக்கியா அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன். கவி மனுஷியோன் சே ககத்தேகேன் ஹி மனுஷிய ஜீவன் நஸ்வர் ஹே. கவிஞர் வந்து மனிதர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனித வாழ்க்கைங்கிறது அழியக்கூடியது, நிரந்தரமற்றது. இஸ்லியே தும் மவுத்து சே மத் டரோ. மவுத்துங்கிறது இறப்பு, அதனால் நீ வந்து இறப்பை பார்த்து பயப்படாத, இறப்புங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது தான், அதை பார்த்து பயப்படாத. ஹம் சப்கோ ஏக் தீன் மர்னாகி படேகா. நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறக்கக்கூடியவங்க தான். எதி ஜீதே சமை ஹம் உதார் ரகேங்கே தோ ஹமாரி மிருத்யு கே பாத் பி லோக் ஹமேன் யாத் கரேங்கே. இப்போ நம்ம வாழ்கிற சமயங்களில் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்ம வந்து நல்ல அன்பாக
அன்பா எல்லாத்தையுமே வாழ்ந்து வந்தா நம்மளுடைய மரணத்திற்கு பிறகும் மக்கள் வந்து நம்மளை நினைவில் வைத்துக் கொள்வாங்க. யாத்னா நினைவில் வைத்துக் கொள்றது, மிருத்யுனா இறப்பு, இறப்புக்கு பிறகும் மக்கள் வந்து நம்மளை நினைவில் வைத்துக் கொள்வாங்க. நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருந்தா வாழ்கிற இந்த சமயத்துல நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா வாழ்ந்தோம்னா இறந்த பிறகும் நம்மளை நினைவில் வைத்துக் கொள்வாங்க. யதி ஏசா நே ஹுவா தோ ஹமாரா ஜீனா மர்னா பேஹார் ஹே. இந்த குணங்கள் இல்லாமல் இறந்து விடுவது பயனற்றது. அன்பு, மனிதத்தன்மை, பிறருக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி குணங்கள் இல்லாமல் இறந்து விடுவது பயனற்றது. ஜோ மனுஷிய தூஸ்ரோன் கேலியே ஜீதா ஹே வ கபி நகி மர்தா. மற்றவருக்காக வாழ்ந்தவங்க வந்து எப்போவுமே இறக்க மாட்டாங்க, இறப்புக்கு பிறகும் அவங்க வந்து பேசப்படுவாங்க. அதுதான் இங்கே குறிப்பிடுறாங்க. பிறருக்காக வாழ்ந்தவங்க வந்து எப்பயுமே இறக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க இன்னும் நம்மளோட இருக்காங்கன்ற ஒரு நினைவை தான் நமக்கு ஏற்படுத்தும். ஸ்வயம் ஜாரா ஹானா ஜான்பரோன்கா குன்ஹே. ஸ்வயமா உணவை தேடி சாப்பிட்றது வந்து மிருகத்தோட குணம்தான். ஜான்வரோன்னா விலங்குகள், குன்னா குணம். ஸ்வயம்னா தானாகவே உணவை தேடி திரிஞ்சு சாப்பிட்றது மிருகத்தோட குணம். ஆனால் பிறருக்கு கொடுத்து உதவி செய்கிறதா மனிதங்களோட குணம். தூஸ்ரோ கோயிலியே ஜீனா மர்னா மனுஷியகா குன்ஹே. மற்றவர்களுக்காக வாழ்வது தான் மனிதர்களுடைய குணமாகும். பிறந்தோம் இறந்தோம்னு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யணும். பிறருக்கு உதவி செஞ்சோம்னா அவங்களோட நினைவில் நம்ம எப்பயுமே வாழ்வோம். அன்னை தெரசா இறந்து எவ்வளோ நாளாச்சு, இன்னும் நம்ம அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து சுயநலம் இல்லாமல் பிறருக்காக உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரி பிறருக்காக உதவி செய்கிறவங்க வந்து இறந்த பிறகும் பேசப்படுவாங்க. விசேஷதா அப்படின்னா சிறப்புகள். பத்தியா சரல் ஓர் சுபோத் ஹே. சரல்னா எளிமையானது, ஈஸியானது மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியதா இந்த பத்தியாஸ் பேராகிராஃப் அமைந்திருக்கு. ஹமேன் உதார் பனேகி பிரேர்னா தேத்தாகே. பிரேர்னா இன்ஸ்பிரேஷன், அன்பு செய்கிறதுக்கு நம்மை தூண்டுகிறது இந்த கவிதை தொகுப்பு. பிறருக்கு உதவி செய்கிறதுக்கும் இந்த கவிதை தொகுப்பு நம்மளை தூண்டுகிறது. இந்த செகண்ட் ஒன் பார்ப்போம். சுத்தாத் ரதிதேவ் நே தியா. அதுலேருந்து மனுஷிய கேலியே மறே. சுத்தாத்னா பசியோடு இருக்கக்கூடியவன். சந்தர்ப்பு எக் பத்தியாஸ் மனுஷியதா நாம கவிதாசே லியாகையாகே. இந்த கவிதை தொகுப்பானது மனுஷியதான்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது. எக் ராஷ்டிர கவி ஸ்ரீ மைதிலிச்சரண் குப்துக்கு கவிதாகே. இது வந்து தேசிய கவிஞர் ஸ்ரீ மைதிலிச்சரண் குப்துடைய கவிதையாகும். உதாரத்தா மனுஷியக்கா சச்சா ஆபரண் ஹே. அன்புங்கிறது மனிதனுடைய ஒரு ஆபரணமாகும். உதாரத்தா கே சம்பந்த் மேன் லிக்தி சமை கவியக் பத்தியாஸ் ககத்தேகைன். அன்பை தொடர்பு படுத்தி தான் கவிஞர் வந்து இந்த கவிதையே எழுதியிருக்காரு. வியாக்கியா எக்ஸ்பிளனேஷன். ரதிதேவ் நாம கேக் ராஜா தா. ரதிதேவ்னு பெயருடைய ஒரு ராஜா இருந்தார். வக் அப்னா போஜன் தூஸ்ரோ கோ தேக்கர் ஸ்வயம் பூகா ரஹா. அவர் வந்து சாப்பிட உட்கார்ந்த சமயத்தில் ஒருத்தன் வந்து பசியோட வந்தான். இப்போ அவர் வந்து தன் சாப்பிட வச்சிருந்த தட்டையே அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளா இருந்தா பொறுன்னு வேற சாப்பாடு கொடுப்போம், இல்லைனா வேற யாரையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவோம், இல்லை நான் சாப்பிட போகிறேன் அப்புறமேட்டு வாப்பான்னு அனுப்பி வைப்போம். ஆனால் ரதிதேவ்ங்கிற ராஜா வந்து தான் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த தட்டை அப்படியே தட்டோட எல்லாத்தையும் உணவு பண்ணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ததிஜி நே தேவோன்கோ அப்படி ரீட்டூக்கி ஹட்டி தி. ததிஜிங்கிற முனிவர் வந்து தேவர்களுக்காக தன்னோட முதுகெலும்பை கொடுத்தாரு. ரீட்டுனா முதுகெலும்பு. அசுரர்களை அழிப்பதற்காக ஒரு ஆயுதம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தன்னோட முதுகெலும்பை கொடுத்தாரு. அதுதான் வஜ்ராயுதம். அதை பயன்படுத்தி அசுரர்களை அழிச்சாங்க. முதுகெலும்பு கொடுத்த பிறகு அவர் உயிரோடு இருக்க மாட்டார். தேவர்களோட நலனுக்காக தன்னோட உயிரையே கொடுத்தாரு. ராஜா சிபினே அப்னா மாம்ஸ் காட்கர்தியா.
சிபி சக்கரவர்த்தி வந்து புறாவுக்காக தன்னுடைய மாமிசத்தையே அறுத்து கொடுத்தார். தன்னோட தொடைப்பகுதியிலேருந்து கொஞ்சோண்டு மாமிசத்தை எடுத்து அடிப்பட்ட புறாவுக்காக அதை கொடுத்தாரு. வீர் கர்ணனே அப்னா கவஸ்தியா, வீரர் கர்ணன் வந்து தன்னுடைய கவசத்தையே அப்படி பீத்து கொடுத்தார். அவர் பிறக்கும் போதே கவசத்தோடையும் குண்டலத்தோடையும் பிறந்திருந்தாரு. தேவர் வந்து கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம தன் உடலோடு ஒட்டியிருந்த கவசத்தை பிச்சு கொடுத்தாரு. யக்ஷரின் நஸ்வர்ஹே, இந்த உடம்பானது அழியக்கூடியது. ஆத்மாக்கோ ஷரீர்கி ஜிந்தா கர்ணா நெகி ஜாகியே, உடம்பு தான் அழியக்கூடியதே தவிர ஆத்மாக்கு அழிவுங்கிறதே கிடையாது. விசேஷதா சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, பத்யா சரல் ஓர் சுபோத்ஹே, இந்த கவிதை தொகுப்பானது எளிமையாகவும் இருக்குது, புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் இருக்குது. ஹமே உதார் பனேகி பிரேர்னா தேத்தாகே, அன்பை கடைபிடிக்கணும், அது அதைத்தான் இந்த கவிதையானது வலியுறுத்துகிறது. எல்லோரிடமும் அன்பாக இருக்கணும், அன்பை கடைபிடிக்கணும்னு இந்த கவிதை வந்து நம்மை தூண்டுகிறது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.